ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். கன்விக்டட், பெயில் ரொம்ப கஷ்டம். நீங்க? நான் ஷாலினி, மாலினியோட தங்கச்சி. இது தீபா, கே ஃப்ரெண்ட். ஓ, இதை பாருமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெயில் ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள். சார், ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும் சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் என்னம்மா பண்ண முடியும்? இது என்டிபிஎஸ் ஆக்ட், நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985, ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டது. ட்ரக்ஸா? இந்த பொண்ணு கோர்ட்டில் வாயே திறக்கலை, வாதாட வக்கீல் இல்லை. இப்போது நீங்கள் வந்திருக்கீங்க, ஒன்றும் புரியல. இங்கே பாருமா, ஜெயிலுங்கிறது சினிமாவில் ட்ராமாவில் பார்க்குற மாதிரி ஜாலியான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். முதல்ல இந்த ரெண்டு பேர் அங்கே போய் நில்லுங்க. பேரு? ஒன்னதா, பேரு என்ன? மாலினி. அப்பா பேர் தெரியாதா? கிருஷ்ணமூர்த்தி, மாலினி கிருஷ்ணமூர்த்தி. உன் பேர் என்ன? எலிசபெத் வின்சென்ட். ரெண்டு பேரையும் செக் பண்ண கூட்டிட்டு போ. ஏய், அங்கே போ, சட்டையை கைட்டு போ. நீயும் போ. ஆ, சட்டையை கைட்டு. ஆ, சீக்கிரம் கலட்டு, ஹேண்டை கூட கலட்டணும், கலட்டு. உட்காரு.
ஏய், இப்படி உக்காரணும். புரியுது புரியுது, நர்ஸ் தானே, அனுப்பிடுறேன். போங்க போங்க. நர்ஸ் ட்ரைனிங்னு வந்துடுறது. நர்ஸ் தானே? எந்த ஆஸ்பத்திரி? டபிள்யூஎம்சி. எத்தனை வருஷம் சர்வீஸு? 2 வருஷம். குட். ஆ, இவளை ஜானகி செல்லு கூட்டிகிட்டு போ. ஏய், இந்த பாரு, ஜானகி பெரிய ரவுடி, பார்த்து நடந்துக்க. முக்கியமாக அவள் முழுகாமல் இருக்கா, ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நே பா. சொன்னக்கா சுமார். ஏய், உள்ளவன் சொல்றேன். இது 5வது தடவை நான் உங்களை பார்க்க வர்றது. உங்கள் விசா பேப்பர்ஸ் மட்டும் நான் இங்கே ஹேண்டில் பண்ணலை. உங்களுக்கு நல்ல மார்க்ஸும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருந்து கூட ஏன் இன்னும் விசா வரல? இதை பாருங்கள், பாஸ்போர்ட்டில் மாலினி, சர்டிஃபிகேட்ஸில் மாலினி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் இங்கே 2-3 இடத்துல மாலினிக்கு 2 ஐ. நியூமரோலஜியா? நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க, அதுக்காக சிரிச்சாலாம் விசா கொடுத்துட மாட்டாங்க.
என் நெஞ்சு ஒரு கோடி அறைகள் நானும் வைத்திருப்பேன். சொல்லாத ஆசைகளை அதிலே நானும் சேர்த்து வைப்பேன். கவிதைகளே நில் நில், என் அழகை பாடிப்போ. என் கனவுகளே நில் நில், என் கனவை வாங்கிப்போ. விண்மீன்கள் என் கண்கள் கேட்குமே, விடிக்காலை என் வண்ணம் கேட்குமே, மழைப்பொழிவில் என் தீண்டல் கேட்குமே. மனசெல்லாம் என் நாளும் இன்பமே, வரும் தென்றல் என் வாசம் தூரு, வழியெல்லாம் என் பாதம் பப்பரா, வான்மேகம் என் கூந்தல் கேட்குமே. Nothing to worry, sir. Bleeding and a stop ayirchu. Good. Nalla irukku varun. Oru broker deal kaga vandhen. Broker na sada poren. I'm very sorry again, sir. Sorry alla vaana. Amma unda endha ooru? Palayankottai. Super. Tirunelveli. Unga ooru maanila nalla meen kolambu kaarasaramaa vechu saapidu kodra. Sari. மூக்கால பேசுகிறேன், புரிஞ்சதில்ல. மீன் குழம்பு அல்வா இல்லை. நான் வரேன். ஒன் மினிட். உன் பேர்? மாலினி. ராகு காலமாக இருக்க, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். நோ மென்ஷன். I'm so sorry. இவர் மை பாஸ், பெரிய சோஷியலைட். நெக்ஸ்ட் எம்பி எலெக்ஷனில் சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் சின்னமாக ஒரு பிளாஸ்டர் வைக்க சொல்லுங்க. ரொம்ப லட்சணமாக இருக்கா அவர் மூக்கு மேலே. ஆ சார், மாலினி ஏதோ கூப்பிட்றேங்க, நீங்களே சொல்லிடுங்க. என்ன, ஏதாவது வேணுமா? ஆமாம், என் கேள்விக்கு பதில் வேணும். நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? ஏன் உசிறு இருக்க போறது கொஞ்ச நாளோ கொஞ்ச நேரமோ? ஐ ஹவ் குட் டீல். கும்பகோணத்துல 3 பெட்ரூம் வீடு இருக்கு, அத வாடகைக்கு விட்டுருக்கேன். ஐஓபி ல லட்ச லட்சமா பிக்ஸட் டெபாசிட் இருக்கு. இதுக்கு மேல என் பென்ஷன் வேற, இது பத்தாதா என்ன? என் பசங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம், ஓகேவா? சரி, விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிடுச்சு. வக்கீல் சார், நீங்கள் கிளம்புங்க. நான் மாலினிகிட்ட பேசினதை வீட்டில் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. என்ன சொன்னீங்க, அங்கே கவனிக்கலையே? சந்தோஷம், போயிட்டு வாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறேன். ஓகே, அதே இருக்கப்போ வாட்டர் பாட்டில் வேணாமா? நாலு வருஷமா சென்னையில் இருக்கிற நானே அப்படியே இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற உனக்கு என்னடி ஸ்டைலு? ஹலோ, கோயம்புத்தூர்னா சும்மாவா? இன்னைக்கு சென்னைக்கு சமமான ஸ்டைல் எங்கன்னு கேட்டேனா, அது கோவை தான். ஓ, கோயம்புத்தூரும் சென்னையும் மாத்திரம் தனியா ஸ்டைலு? கொச்சி மாதிரி ஒரு ரிச் சிட்டி இல்ல. எந்த ஒரு ஸ்டைலு, எந்த ஒரு மிடுக்கு. இதுக்கே இப்படி நான் இன்னொரு குண்டு வச்சிருக்கேன் பாரு. ஐயடா, குண்டே குண்டு வச்சிருக்காண்டி. ஓ தீப். ஓ தலங்க தலங்க தலங்க,
வாடா. எவ்ரிவன், திஸ் இஸ் தீபக். ஹாய். ஹாய். என்னோட பாய் ஃப்ரெண்ட். நீ சம்மதிக்கல. தே குண்டச்சி, நீ அவட நிக்கு. ஏடி மாலி, தே அது வந்துட்டு. யாரு? இந்த ஆளுக்கு எல்லாம் தெரியணும். சும்மா என்ன, என் தங்கச்சி சார். பாக்குறதுக்கு அக்க மாதிரி இருக்கு. உன்ன மாதிரியா? என்ன மாதிரியா? ஹலோ நர்சம்மாவை எல்லாரும் சிஸ்டர் தானே கூப்பிடுவாங்க. சிஸ்டர்னா அக்கா தானே? தங்கச்சின்னு சொல்ல. வாங்க. எப்படி பின்ன என்னடி இயாளுக்கு சங்குதான் நேரமாயி. இயாள் எந்தனடி என்ன அக்கான்னு பறையனு? மாலு, எனக்கு அத்தர வயசாயோ? காலையில தானே டை அடிச்சேன். அவங்க ஏதோ சும்மா தமாஷுக்கு சொல்றாங்க, நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க. நான் கூப்பிடுறேன், ஆனா அவளுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. பரவாயில்ல, கூப்பிடுமா, நான் பாத்துக்கிறேன். ஷாலு ஆடி கிழட்டு பைய வாயப்படுங்குவோம் பார்த்து. இதுதான் சார் என் தங்கச்சி ஷாலினி. Why are you sitting outside? Don't you want to meet this handsome guy? I am Sandhanam. ஓ, நைஸ் மீட்டிங் யூ ஹேண்ட்சம். தேங்க்யூ தேங்க்யூ. எதுக்கு டவல்? ஜொல்லு ஜாஸ்தியாயிங்கள் சட்ட நனையும் அதுக்கான. ரொம்ப நன்றி. எச்சிச்சிட்ட அது நீயே வச்சோ. ஷாலு, என்ன ஹேண்ட்சம்? உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ள ஒரே மத்தாப்பு. ஐ மீன் டூ மைண்ட்ஸ். ஷாலு மாலு, மாலு ஷாலு. எந்தினா குழப்பம், பேசாம ரெண்டினியும் பண்ணிக்கோ. ஓ, அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஓகே தேங்க்ஸ். ஷாலு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. பண்ணிக்கவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. என்ன நம்பி ஆல்ரெடி ஒருத்தன் கமிட் ஆயிட்டான். அதனால என்ன, ரெண்டு அண்ணன் ரெண்டு தம்பி மாதிரி ரெண்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? நான் என்ன சொல்ல வரேன்னா, பஸ் ஸ்டாப்ல மூணு கடை, பேங்க்ல ஃபிக்ஸ் டெபாசிட். மாலினிமா, எல்லாம் சொல்லிட்டீங்களா? சஸ்பென்ஸ உடைச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இங்க வா. அதாவது இந்த சொத்து மட்டும் இல்ல, நீ என்னமா டிராபிக் போலீஸ் மாதிரி கைய ஆட்டிக்கிட்டே இருக்க? அந்த பொண்ணு என்கிட்ட ஆசைப்படுது, நான் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன? எந்த குருவாயிரப்பா, இது எந்த ஒரு கலிகாலமா? இய ஆளு ஹார்ட் அட்டாக் நேரடி அட்மிட் ஆகி இப்ப மெண்டல் ஆயல்லோ. என்ன வாசனை, சாக்லேட் மாதிரி. அப்படியே சாப்பிடலாம் போல தோணுது. தோணும் தோணும், அப்படி தோணணும் தான் அதை பாடி கிரீமா தயாரிச்சிருக்காங்க. அப்படியா? அப்ப கிட்ட வா. லலிதா? சொல்லுமா லலி, நான் மீட்டிங்ல இருக்கேன். இன்னும் அரை மணி நேரத்தில் மூணு நிமிடம். நான் எங்கம்மா போவேன், வீட்டுக்கு தான் வருவேன். சரி சரி, நீ ரெடியாரு, நம்ம கிளம்பலாம். ஓகே பாய். என்ன? சாரி பேபி, உன்னை டிரைவரை ட்ராப் பண்ண சொல்கிறேன். நான் லலிதாவை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், வழக்கம் போல மறந்துட்டேன். என்னம்மா, பரவாயில்லையா? நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ₹3000 எடுத்திருக்கேன். மாலினி சிஸ்டர் வந்திருக்கா. மாலினிக்கு சிஸ்டர் இருக்காளா? ம், மாலினிக்கு தங்கச்சியும் இருக்கா, தங்கச்சி வயசுக்கு ஏற்ற பாய் ஃப்ரெண்டும் இருக்கான், கூடவே வந்திருக்கான். ஒன் வடை, ஒன் தோசை ப்ளீஸ். எனக்கு ஒரு பன்னீர் டிக்கா சாண்ட்விச். ஞானம் நோக்கி. எனக்கு தஹி பூரி. ஏய், இவ்வளோ எந்தா கிட்டும்? எல்லாம் கிடைக்குமா? ஆ, பிளேட் தந்தூரி சிக்கன். இது வெஜிடேரியன் ஹோட்டல் மா, அதெல்லாம் இங்கே கிடைக்காது. நிறுத்தடா, அது என்னடா என்ன பார்த்து மாத்திரம் அம்மே அம்மேன்னு சொல்றது? கூட ஆண்டி. நான் உனக்கு ஆண்டியாடா? ஆமா ஆண்டி. ஐயா, தாங்க இந்த பிச்சை. ஐயோ, ஆரேங்களே என்ன ஆண்டி நடந்தா பிச்சை மட்டும் பிச்சையா? எந்தா வச்சு அரிசிக்கினா? பாட்டி ஆண்டின்னு கூப்பிட்டா அப்படிதான். நான் இந்த மண்டே உடைக்கி. ஐயோ சீச்சி. எந்த ஆண்டி சேச்சி பூச்சிது? எந்த பேரு சரளா கோமன குட்டா? என்னது கோமன குட்டனா? எனக்கு வேண்டாம், அதனை எனக்கு தள்ளிவிடடி.
ஹலோ, என்ன ஃபாலோ ஒன்றும் பண்ணலையே. அதெல்லாம் பர்சனாலிட்டி தேவை. இவங்க இது என்னோட சிஸ்டர் ஷாலினி, அது ஜென்சி என் ஃப்ரெண்ட், அது தீபா என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்ன பத்தி சொல்லு. எனிவேஸ் மாலினி, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் இருந்தேன். யோ விசா பேப்பர்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி. நாளைக்கு ஃபோன் பண்ணி என்ன எக்ஸாக்ட் பொசிஷன் சொல்லிடுறேன் கரெக்டா. ஹலோ 999 34 24 34. ஐயோ, திஸ் இஸ் மை மொபைல் நம்பர். எனக்கு எதுக்கு? சும்மா வச்சுக்கோங்க, பிளீஸ். உங்க நம்பர். இட்ஸ் ஓகே. ஐயோ, எஸ், குட் நியூஸ். நீங்கள் எவ்வளோ குளிர் தங்குவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கேனடாவில் வின்டரில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாவா? ம், ரியலி? எஸ், பேப்பர்ஸ் த்ரூ ஆகிடுச்சு. இப்போது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம், ஒரு வாரம், மேக்ஸிமம் 10 days மேபி. தேங்க் காட் முருகா, நான் பயந்துட்டு இருந்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் வருண், தேங்க்யூ. அவ்வளோதானே? இப்படி டப்புன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு கழட்டி விட்டீங்க. ஓகே, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? அ ப்ராப்பர் ட்ரீட். பொங்கல் வடா வித் இட்லி ஆல்சோ. ஐயோ, நான் உங்களை ஒரு நல்ல பப்பு கூட்டு போறேன். ட்ரீட் இஸ் யுவர்ஸ். பப்பா? அந்த மாதிரி இடத்துக்கு நான் போனதே இல்லை. உங்களுக்கும் புதுசாக ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருக்கும்ல. கிரெடிட் கார்டை மட்டும் எடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் வரும்போது கனடால ஃபர்ஸ்ட் சாலரி வாங்கிட்டு இருப்பீங்க. கட்டிடலாம். Wow. Wow. Happening place, no? So, what can I give you? Whiskey soda. You order one? Diet. With? Enna? Pocha. Rum. No. Yes. பரோ, நான் குடிக்கிறதெல்லாம் இல்லை. அப்படியா? அப்போ இதுக்கு பப்புக்கு வந்தீங்க? ஹலோ, நீங்க தான் இங்கே வரணும்னு என்ன கூட்டிட்டு வந்தீங்க. ஆமாம், நான் ஒரு குடிகாரன். நான் அப்படி சொல்லலை. சரி, உங்களை எதுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணணும்? ஏய், வேண்டாம். எதுக்கு முறைக்கிறீங்க மிஸ் மோகினி? மாலினி. ஓகே, சரி, உங்க விசாக்காக இது குடிங்க. வருண், உங்களுக்கு தானே ட்ரீட் வேணும்னு கேட்டீங்க. தண்ணி அடிக்கிறது ஏதாவது தமாஷா தெரியுதா உங்களுக்கு? குடிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு எவ்வளோ தைரியமும் துணிச்சலும் வேணும்னு தெரியுமா? என்ன குடிச்சு பார்க்கணும்ன்றது. அப்பதான் குடிக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு குடிக்கிறான்றது உங்களுக்கு விளங்கும். ஒரு ட்ரிங்க் குடிச்சாலும் பெரிய சாதனை கிடையாது, புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் தானே. ஹலோ. ஐயோ,
என்ன ஆச்சு? பப்புக்கு போனேன், குடிச்சேன், கூட மாலினி. ஐயோ, சாப்பிட்டாச்சா? ம், வரும் வரும், பேச. ஹலோ, மாலினி ஸ்பீக்கிங். யாரு கேக்குறல்ல? ஹலோ, யாரு அது ஃபோன் பண்ணிட்டு பேசுறதில்ல? ஏ, வருண். ஓ, மிஸ்டர் வருணா? சாரி சாரி வருண். வச்சிடாதீங்க, ஐம் ரியலி சாரி. இன்னும் தெளியலையா? ஆக்சுவலாக நான் இந்த மாதிரிலாம் குடிக்கவே மாட்டேன். அது கூட பரவாயில்ல. ஃபோர்ஸ் பண்ணி என்னை ரோட்டில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் ஏன் வீட்டுக்கு போயிருக்கீங்க? ஹாய் பேபி. ரூம் 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 வாந்தி எடுத்து முடிச்சாச்சா? ஆச்சுமா. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா ப்ளீஸ்? உங்க காதலி ஓமன குட்டனை கூப்பிடணுமா? ஐயோ மாலினி, மாலினி அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சது தப்பு தான், மனசுல வச்சுக்காதீங்க. உங்களை நேரில் பார்க்கும்போது உங்க காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். நான் போதையில் சொன்னது சீரியஸாக எடுத்துக்கிட்டு திருப்பி கூப்பிட்ற போறாங்க அந்த அம்மா. சரி சரி, அழுதது போதும், கண்ணை தொடச்சுக்கோங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்படியா? நிச்சயமா? ப்ராமிஸ்? அப்பாடா. என்ன, இப்போ பயப்படாம தயங்காம தைரியமா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கே ரூட் போட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம். ஐயா, ப்ரப்போஸ் பண்ற மூஞ்சியை பாரு. சரளாவா? ஆஹா, மாட்டிட்டு போல இருக்க. யார் அது வாட்குள்ள போன் வச்சுட்டு? பேஷன்ஸ் இருக்காங்கல்ல, உன் போனா? என்னடி, ஒன்னும் தெரியாத மாதிரி ஒரு க்வெஸ்சன். அது டியூட்டியில இருக்கும் போது ஃபோன் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் பேசுற ரொமான்டிக் சிஸ்டர் மாலினியோட ஃபோன் ஆகும். கண்டா 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 கண்டா, அர்ஜென்ட் ஆயிட்டு வந்தது போல போனது. சாரி, நான் டியூட்டியில இருக்கேன். சோ, பழக்கமா டியூட்டியில இருக்கும் போது என்கிட்ட நான் போனை வச்சுக்க மாட்டேன். இப்ப ஏன் வச்சிருக்கீங்க ஐயா? ஓகே, எனக்கு ஒரு எமர்ஜென்சி லேப்டாப்மே இருக்கு. ஓ சரி சரி, நான் அப்புறம் பண்றேன். ஓகே. ஹே ஹே, 1 மினிட். என்ன? ஒண்ணுல. பை. ஹலோ, யார் பேசுறது? ரஜினிகாந்த். ஓ வாவ், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க வீட்டு முன்னால இருந்து. அப்படியே எழுந்தீங்க? கேட்டா நிம்மதியா போய் உட்கார்ந்து பேசலாம் தான். Any objection?
ஆக்சுவலி சரி, அப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே, 2 மினிட்ஸ், ஐல் பீ டவுன். எஸ். பேசணும் தானே கூட்டிட்டு வந்தேன். எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஷை இஸ் கமிங். பக்கத்தில் தானே உட்காந்துட்டு இருக்கேன். டெக்ஸ்ட் மெசேஜ் ஏன் அனுப்புறீங்க? ஏன் காசு ஓவர் ஃப்ளோயிங்கா? ஓகே ஓகே, ஏதாவது பேசுங்களேன். ஆ, நீங்கள் பேச மாட்டீங்களா? ஓகே மாலினி, உங்களை எல்லாரும் சிஸ்டர் சிஸ்டர் தானே கூப்பிட்றாங்க. ம், நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? மம்மின்னு கூப்பிட்டுங்களேன். கொழுப்பா? ஸ்டாப், நோ வயலன்ஸ். மாலினி, நம்ம ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, யூஸ்வலாக மனசில் எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, அதான் கேட்டேன். எனக்கா? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை. என் புருஷன் நல்ல குண்டா, குள்ளமா, கொட்டை கருப்பா, ஃபாஷோ, தலை மட்டும் சொட்டையா இருக்கணும். ஐ லவ் இட். ஓ வாவ், சூப்பர். யா, சரி, உங்க வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க? பெரிய பெரிய கண்ணு, இந்த நீட்டமான மூக்கு, இதெல்லாம் நமக்கு சுத்தமா ஆவே ஆவாது. ஹே, அதனாலதான் எனக்கு இந்த சீன பெண்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அந்த இடுக்கின கண்கள், அந்த கிள்ளி விட்ட மூக்கு. They're absolutely hot, you know. Hot. Nice taste. Thank you. அப்புறம்? அப்புறம் என்ன? நமக்குள்ள... நமக்குள்ளியா? அதாவது எனக்கும் என் வருங்கால மனைவிக்கு நடுவில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எஸ். உதாரணத்துக்கு, 6 வயசில் எனக்கு என் தமிழ் டீச்சர் மேலே பயங்கரமான லவ். 15 வயசில் பக்கத்து வீட்டு அக்கா அம்புஜவள்ளி மேலே ஒரு சூப்பர் க்ரஷ். 18 வயசில் காய்கறி வித்த கனகா மேலே காதல். 23 வயசில் என் மாமா பொண்ணு ஜோதிலட்சுமி மேலே ரொம்ப ஜொல்லு. தூ, என்ன லைஃப்னா அப்படித்தான். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இருக்கு? இருக்கு. இருக்கா? ஆக்சுவலி நான் வந்து நர்சிங் காலேஜில் படிக்கும்போது 5 பேரை, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணப்போ டோட்டலாக 9 பேரை லவ் பண்ணியிருக்கேன். 9 பேரா? நீ மட்டும் 6 வயசுல இருந்து கடலை போடுவ, நான் சொன்னா மட்டும் ஷாக் அடிக்குதா? இல்லையே, எனக்கு என்ன, நீ யாரை வேணா லவ் பண்ணிக்க, எனக்கு என்ன? ஓ, உனக்கு ஒன்றும் இல்லையா? இல்லை. வாட் இஸ் மை ப்ராப்ளம்? ஓகே ஃபைன், ஒன்றும் இல்லை. இல்லை, தட்ஸ் ஃபைன். கடவுளே, தப்பிச்சு. ஏய், என்ன என்ன தப்பிச்ச? ஒன்றும் இல்லை. இல்லை, இல்லை, தட்ஸ் ஃபைன், ஒன்றும் இல்லை. போ. ஏய், என்ன போ? அந்த 9 பேர் மேட்டர் சும்மா தானே சொன்னேன். சரி சரி, விடு விடு விடு. மாலினி, ஐ லவ் யூ. அந்த பக்கத்து வீட்டு அக்கா, அந்த டீச்சர், அதுக்கப்புறம் தானே லிஸ்ட்ல நான் வருவேன். லூஸ், சும்மா தானடி சொன்னேன். சரி, இப்போ நீ சொல்ல. என்ன? நான் மட்டும் சொன்னல்ல. உனக்கு ஐ லவ் யூ சொல்ல தோணிச்சு, நீ ஐ லவ் யூ சொன்ன. எனக்கு ஐ லவ் யூ சொல்ல தோணல, சோ நான் தோணும்போது சொல்றேன். ஓகே, ஐ வில் டெல் யூ லேட்டர். பை. போடி போ. லவ் பண்ணுவீங்க ஆனா சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும்ல. போ போ, பாத்துக்கிறேன் போ. வாட், என்ன ஜென்சி, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மாலினி. எந்த அடி? ஒன்றும் இல்லை. நீ சொல்றியா இல்லை ஞான் சொல்லட்டா? விஷயத்துக்கு வாங்க. ஒன்றும் இல்லை மாலினி, எனக்கு ஒர்க் ஆர்டர் வந்திருக்கு, வர வெள்ளிக்கிழமை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ ட்ராமா? கங்க்ராட். ஐயே, நீ ஒரு லூசடி மோளை, முழுசாயிட்டு கேட்க. டே, பாறேடி. இது டிகே வீடு இல்லையா? ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் வீட்டு சாவி அவர்கிட்ட கொடுக்கணும். இப்ப மனசிலாயோ? அதுக்கு என்ன, கொடுத்துடலாம். உனக்கும் விசா வந்து நீயும் ஊருக்கு போற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம்னு கேட்கலாம். ஆனா சும்மா எப்படி,
இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் விசா வந்துடும். அதுக்கப்புறம் நானும் கிளம்ப வேண்டியதுதான். ஏதாச்சும் இடம் பாத்துக்கலாம். நீ ஹாப்பியா கிளம்பு. ஓகே. நாளைக்கு மறுநாளைக்கு நான் என் மம்மியை காணான் கொச்சி போகும். Within 3 days I return back. என் குஷின் அசின் இல்லே? குஷின் இல்ல, கசின். அப்படியும் சொல்லலாம். நான் அவளோட வீட்டில் பேயிங் கெஸ்ட் ஆயிட்டு இருக்கேன். சம்மதம் வாங்கிச்சு கழிஞ்சு நீ ஊருக்கு போயால் நான் இவட தனியா இருக்கின்ற தனியா இருக்கேன். பயமா இருக்கு. நினைக்கும் எவடையாவது தாமசிக்க நான் ஹெல்ப் செய்யறேன். நீ ரெண்டு நாள் மூச்சு விடாம தேடினா கூட ஷார்ட் டேர்ம் லீஸ்க்கு எவனுமே உனக்கு வீடு தர மாட்டான். வீடு விடு வரின், ஒரு ஹாஸ்டல் கூட கிட்டில. ச்சே, பயங்கர டென்ஷன் ஆயி எல்லாம் என்னாலதான். டே, நீ அத்தர ஃபீல் ஆயங்கில் நீ இப்படியே இருக்க இப்ப எந்தினாடு கனடா? என் பிரச்சனையை பத்தி தெரியுமா உங்களுக்கு? சரி விடுங்க. விசா கைக்கு வந்ததும் நானும் சீக்கிரம் கிளம்ப வேண்டியதா இருக்கும். என்ன, ஒரு வாரத்துக்கு லாட்ஜ் ஏதாவது கிடைக்காதா? லாட்ஜா? பைத்தியமா உனக்கு? டி, எனக்கும் வருணுக்கும் லவ் ஆச்சு இல்ல. நான் சிம்பிள் ஆயிட்டு ஒரு ஐடியா பரையா. பேசாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருந்துருங்க. ப்ராப்ளம் சால்வ்ட். இல்ல சர்லா, நான் கனடாக்கு போய் ரெண்டு வருஷமாவது வேலை செய்யணும். அது என்னோட லட்சியம். வருண் எனக்காக காத்துட்டு போறேன். பக்கத்துல இருந்தாலே காத்திருக்க மாட்டானுங்க. அதெல்லாம் நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நான் காத்திருப்பேன். நான் சொல்றதை கேளு. இது எவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ், நீ எந்த ரூம்ல வேணுமோ தங்கி. நோ நோ, அது நல்லா இருக்காது. எந்தாடி நீ ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி இல்ல. எதுக்கு? நாளைக்கு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. என்னென்ன பேசுவாங்க? நம்ம ப்ராப்ளத்தை நம்ம தான் சால்வ் பண்ணிக்கணும். நம்ம மனசுக்கு சரின்னு பட்டா யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இவ்வளோ லாஜிக்கலா பாத்தீங்கன்னா சொசைட்டி பார்வையில நான் கூட தப்பானவ. என் கூட தங்குறது மட்டும் தப்பு இல்லையா? அது எங்கனமா தப்பாகும்? நீ ஒன்னும் பத்து பேர்கிட்ட கூட பழகலையே. நீ ஒருத்தி சாக்ரிஃபைஸ் செய்த காரணம் நெண்டே சிஸ்டர்ஸ் மானத்தொடிக்கும், நெண்டே பிரதர்ஸ் ஹாப்பி ஆயிட்டு இருக்கிறதில்ல. இவ்வளவு ஆரடி இவ்வளவு 1920 இருக்கா? இப்பளக்க லவ் கன்ஃபார்ம் ஆயால் ஒரு வீட்டில் மாத்திரமல்ல ஒரே பெட்டில் கிடப்பானு. லிவிங் டுகெதர் அறையிலே நான் ரெண்ட் பே பண்ணுவேன். சரி, எப்போ வர? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை வரேன். பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. தேங்க் யூ. இனிமே இது உன் வீடு கூட. ஃபீல் ஃப்ரீ. ஓகே ஓகே. மாலினி, ஒரு முக்கியமான வேலையை பிரகாஷ் சாரை பார்க்க போனோம். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், என்கிட்ட வேற சாவி இருக்கு. ஸோ உன் வேலை முடிஞ்சதும் யூ ரிலாக்ஸ். ஓகே? யா. ஓகே. வருண். ம், தேங்க்யூ. மார்னிங். ஏய், எங்க போயிருந்த நீ? ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஐ வாஸ் கெட்டிங் வரிட் யூ நோ. எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? பிரகாஷ் சாரை பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் வீட்டில் போய் படுத்துட்டேன்.
நான் வீட்டில் இல்லைனா நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பில்ல. பட் ஐ மிஸ்ட் யூ. நிறைய வேலை இருக்கு, இப்படி பார்க்காதம்மா. எப்போ வருவேன்? 5 மணி ஆகும். வருண், அந்த விசா மேட்டர் கொஞ்சம் பாரு. ஷுவர் ஷுவர். சிஸ்டர் சிஸ்டர், என்ன ஐயா பிரச்சனை? மாலினிக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஆறு இல்லல்லோ சிஸ்டர். ஏண்டா ஏண்டா மாலினி எப்போ டியூட்டிக்கு வரும்? ஆறு இல்லல்லோ, மறந்து போய். மாலினி அவளோட பாய் ஃப்ரெண்டின் வீட்டில் இருக்கா வேண்டிட்டு அவன் வீட்டிலுக்கு அவளும் போய். வீடுங்க அது அடையாறு. எப்போ வரும்? ஆறு இல்லல்லோ. இனி எந்தெங்கிலும் தெரியணுமா? இல்ல வேண்டாம் இல்லையா. கமிங். சார் ஹாய், வாங்க உட்காருங்க. ரொம்ப பிஸி போல இருக்கு. கொஞ்சம் வேலையா இருந்தேன் சார், அதான். உட்காருங்க சார். என்ன சார் இந்த நேரத்தில்? நான் நினைச்சேன். ஹாய் சார். கெட் ரெடி. எங்க? நோ க்வெஸ்சன்ஸ். ரெண்டு பேருக்கும் 5 நிமிஷம். ஏன் என்னன்னு கேட்காம சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க. போங்க. எங்க சார்? ஐயய்யா, யோ தமிழில் தானே சொன்னேன், எதுவும் கேட்காம கிளம்புங்க. உனக்கு என்னப்பா வயசு? 26. உனக்குமா? 22. வீட்டில் இருக்கிற வயசா இது? போமா, ரெடி ஆகுங்க, போமா. சரி போ. போயா சார், காஃபி ஏதாவது? நீ போப்பா. தண்ணி அடிக்கிற டைமில் காஃபி கொடுக்குறியான்னு கேட்குறேன். இறங்குமா. ஆ, என்ன சார் உள்ளே உட்காந்துருக்கீங்க? இல்லை சார், வீக்கெண்டில் வயசு பொண்ணும் வயசு பையனும் இருக்க வேண்டிய இடம் இது. என்ஜாய். தேங்க்யூ சார். குட் நைட் சார். உள்ள போகலாமா?
பருண். ஐம் சாரி மாலினி, என்னமோ தெரில, உங்ககிட்ட யாராவது தப்பாக பேசினாலோ இல்லை தப்பாக நடந்துக்கிட்டாலோ என்னால் தாங்கிக்க முடியல. ச்சே, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? ஜானகி தமிழா? பார்த்தா சேட்டு பொண்ணு மாதிரி இருக்க, அதான் கேட்டேன். என்னை பற்றி சொல்லியிருப்பாங்களே. ம், சரி எழுந்திருச்சு வா. எழுந்திருச்சு வா. வாங்குறல்ல என்ன கூப்பிட்டா இப்படி ஆடி அசைஞ்சு வந்தா எப்படி? சீக்கிரம் வா உக்காரு. காலமைக்கு விடு. ஏய் என்ன, எல்லாம் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லணுமா? அமுக்கு. நர்ஸா? ஆமா. என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? இல்லை இல்லைப்பா, நான் அவங்களோட பேசிட்டேன். வருண் ஏன் ஆள்? கம் ஆன், டாக் டு தெம். இதெல்லாம் அந்த வயசு பசங்களுக்கு சகஜமான பிஹேவியர். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆ, ஏதாவது கொடுத்துடலாம். ஏ ஷோர் ஷோர், கூப்பிடுங்க 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 சார். வருண். நேற்று பப்பில் வருண் அடித்தது மாணிக்க நாயக்கரோட பிள்ளைய. அது யார்? அரசியல் சர்க்கிளில் பெரிய புள்ளி. அவங்க இப்போ அடித்து அந்த கையை உடைக்காமல் பீஸ் பீஸாக வெட்டாமல் விடமாட்டேன்னு குதிக்கிறாங்க. ஐயோ, யூ டோன்ட் பேனிக்மா, இதெல்லாம் அரசியலில் சகஜம். உன்னாடி தான் பேசினேன், சால்வாய்டு, பயப்படாத. ரெண்டு நாள் வீட்டு பக்கம் அவனை வரவானான்னு சொல்லி என் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்க வச்சுருக்கேன். சார், நான் வரும் கேட்டு கொஞ்சம் பேசலாமா? மொபைலில் பேச வேணாம், நான் லேண்ட்லைனில் கனெக்ட் பண்ணுறேன். பேசு. ஹலோ, டே வருண்ட்ட கொடுறா. ஆ, வருண். சாரி மாலினி, பிரச்சனை இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கல. பயமா இருக்கு வருண். அதெல்லாம் சார் அவங்கக்கிட்ட பேசி சால்வ் பண்ணிட்டு வர. ரெண்டு நாள் என்ன இங்கே இருக்க சொல்லியிருக்காரு. நீ ஜாக்கிரதையாரு. என்னை பற்றி கவலைப்படாத, நீ ஜாக்கிரதையாரு. சரி, யூ டேக் கேர். வருண், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஓகே, பாய். சார், தேங்க்யூ. இந்த படம் பார்த்துருக்கியம்மா? வீர்சரா, நைஸ் பிக்சர், ஃபேமிலி ட்ராமா. கேன் ஐ ஹேவ் செக்ஸ் வித் யூ? கேன் ஐ ஹேவ் செக்ஸ் வித் யூ? கேன் ஐ ஹேவ் செக்ஸ் வித் யூ? ஹே!
Can I have sex with you? அப்செட் ஆயிருந்தீங்கன்னா மாலினி சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் சிட் டவுன். வருண், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல். இந்த விஷயம் நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஐ நீட் டு வார்ன் யூ, மீடியா கிட்ட சிக்கிடாதீங்க. இதை வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிடுவாங்க. மாலினிக்கு நடந்தது ஒரு பெரிய டிசாஸ்டர் இல்லைன்னு நீங்கள் தான் அவளுக்கு புரிய வைக்கணும். இன்னும் ஒரு வாரத்தில் மாலினி கனடா போவதற்கா. இந்த சம்பவத்தை எங்கேயே புதைச்சிட்டு போகட்டுமே, அதுதான் மாலினிக்கும் நல்லது, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் நல்லது. நெகட்டிவ் பப்ளிசிட்டி யாருக்குமே நல்லதில்லை பாருங்கள். மோரோவர், விசாவுக்கும் பிரச்சனை வந்தாலும் வரும். ஹே, ஐ டென்ட் மீன் எனி திங். Thank you for your concern. Varun, Malini kalathula aar thayal potirukku. Avar right hand viral elumbu fracture aayirukku. Odambu poora சாரி வருண், உடம்பு பூரா பல்லல கடிச்ச மார்க்ஸ்,
நான் 10 days கழிச்சு அப்ராட் போற மாதிரி பர்மிஷன் கேட்டிருக்கேன். மாலினியை டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஷீ நீட்ஸ் கேர். ப்ளீஸ் ஜென்சி, எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும். என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பக்கத்துல இருந்து நான் அவளை பார்த்துக்கணும். I want her to know that I love her. Please. வருண், நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். சரளாக்கும் ஷாலினிக்கும் இப்போ சொல்ல வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு வரும். நான் இருக்கேன், கவலைப்படாத. இங்கிருந்து போய் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரே வழி உனக்கு சீக்கிரம் வீசா வரதுதான். உன் முகத்தை பார்க்க பார்க்க அந்த பொறுக்கிய கொல்லணுன்ற வெறி தான் எனக்கு அதிகமாகுது. அவனை கொல்லணும். ப்ளீஸ் வருண், இப்போ நீ மட்டும்தான் என்னோட ஸ்ட்ரென்த். நீ இல்லை நான் தற்கொலை பண்ணியிருப்பேன். உன் கூட இருந்தால் போதும்.
கண்ணீர் துளியே கண்ணீர் துளியே கண்மணி இவளின் கண்ணம் தீண்டாதே. இவள் கண்கள் அழுதால் நெஞ்சம் உருகி ஐயோ இந்த கல்லும் கரைகிறதே. என் தோளில் நீ சாய்ந்து அன்பே வா கண்மூடு உயிரே உயிரே. உன் கண்ணில் இமையாய் காலம் முழுதும் காவல் நான் இருப்பே. கண்ணீர் துளியே கண்ணீர் துளியே கண்மணி இவளின் கண்ணம் தீண்டாதே. வருவேனடி நதி மேலொரு இலை விழுவதா நதி போகும் நீரோட்டம் தடுமாறுமா நெடுஞ்சாலையில் கல் மோதலாம் அதனாலே பயணங்கள் முடியாதம்மா விடியாத இரவெங்கும் கிடையாதம்மா. கண்ணீர் துளியே கண்மணி இவளின் கண்ணம் தீண்டாதே. இவள் கண்கள் அழுதால் நெஞ்சம் உருகி ஐயோ இந்த கல்லும் கரைகிறதே. என் தோளில் நீ சாய்ந்து அன்பே வா கண்மூடு உயிரே உயிரே. உன் கண்ணில் இமையாய் காலம் முழுதும் காவல் நான் இருப்பே. வந்து உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். மாலினி, வருண் என் பிரதர் மாதிரி. ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மாலினி, அவன் பேஷண்ட் ஆன் மெடிக்கேஷன், க்ரானிக் இன்சோம்னியாக். யூனோ, நான் மருந்து எடுத்துக்கலன்னா மிருகம் ஆயிடுவேன். அன்னைக்கு நடந்த ஐ மீன் நமக்குள்ள நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஐ ஸ்லெப்ட் வெல், நல்லா தூங்கிட்டேன்.
இந்த பொக்கைய அங்க வச்சுட்டு போறேன். Can I have sex with you again? Mali, please understand. Please, don't say no. Please, Mali. Please. It's only one life. Let's live it. Whatever the rest, please. Hey! Just one last time. கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வாக்கு கொடுத்தபடி மொத தடவை என்னோடய கமிட்மெண்ட்டை நான் சரியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். ரெண்டாவது தடவை அது உங்கள் பைத்தியக்காரத்தனம். அதை நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது. என்ன சொல்கிற நீ? அப்படி நினைக்கிற நீ அவர் ரெடினு எனக்கே மெசேஜ் அனுப்பணும். அது அவள் மென்டலி ஃபிட், நத்திங் டு வரின்னு அர்த்தம். வரன், ரொம்ப யோக்கியமாக பேசாத. எவ்வளோ பணம் வாங்கியிருக்க? ஒரு ஃபிகர் வேணும்னா அதுக்கு திட்டம் போடணும், அதை செயலாக்கணும். மாலினி கொஞ்சம் கஷ்டமான மேட்டர், குவைட் அ ஹார்ட் நாட். ரொம்ப இமோஷனலாக டீல் பண்ண வேண்டியிருந்துச்சு. மற்ற பொண்ணுங்களை மாதிரி நடந்ததை மறக்கணுன்றதுக்காக சீக்கிரம் கனடா கிளம்பி போயிடுவான்னு நினச்சேன். பட் என்னவா? எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம் வரும். கனடா போகணுன்னு கூட இல்லை. அந்த பிரகாஷ் அவன் ஒரு மிருகம். எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ அவனை கம்பி எண்ணெய் வைக்கணும். ஐயோ மாலினி, இந்த சம்பவத்தினால நமக்குள்ள எதுவுமே மாறல. ஐ லவ் யூ. போலீஸ் கீலீஸ்ன்னு போனால் நம்ம தான் அசிங்கப்படுவோம். வெரி குட். அவ ஒத்துக்கல. ஏன் இல்ல வரும்? அவனை விடக்கூடாது. நீ என் கூட இருப்பல்ல. நீ என்ன சொன்ன? இது என்ன கேள்வி? நான் உன் கூட தான் இருப்பேன். ஏன் அப்படி சொன்ன? நமக்கேமா விட்டு தொலை அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா டைவர்ட் பண்ணிருக்க கூடாதா? அவன் என்ன பண்ண போறா? நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாலினி ஒரு நர்ஸ். அதனால ஒரு சின்ன டிஎன்ஏ டெஸ்ட் போதும். அதில் நீ கூட தான் மாட்டுவ. கதையில் நான் காதலன், நீங்கள் காமுகன். என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? சாச்சா, இதில் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? இட்ஸ் அ ஃபேக்ட். ஓ ஷிட், வி ஆர் இன் டீப் ட்ரபிள் ஐ கெஸ். மாட்டிப்போம் போல இருக்க. மாட்டிப்போம் இல்லை, மாட்டிப்பீங்க. யோ, நம்ம கூட்டணியில் எவ்வளோ பண்ணியிருக்கோம், திடீர்னு இப்படி கைட்டு விட்டா எப்படி? யோ, ஹெல்ப் பண்ணியா? சே, எல்லாம் கூடி வர நேரத்தில் இப்படியான எப்படி? வரும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, முற்றுப்புள்ளி வச்சுடு. கொன்னிடு. கில்ஹர், கில்ஹர். மாலினி, மாலினி, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும். எங்கே? இதை பாரு, நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை. கொஞ்ச நாளைக்கு கோயம்புத்தூர் போய் இருக்க போகிறோம். அதனால சீக்கிரம் கிளம்பு. ஓகே. கோயம்புத்தூரா? எதுக்கு? ஏன் எதுக்குன்னு எனக்கு எதுவும் கேட்காத, சீக்கிரம் கிளம்பு. வருண், என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம், ஏன் கோயம்புத்தூர் போகணும்? ஏன்னா நீ இங்கே இருக்கிறது இப்போ உனக்கு சேஃப் இல்லை, உடனே கிளம்பணும்.
Do you love me? You trust me? We have to go. Okay? Sikkaram kalambu. உங்களை செக் பண்ணனும், பேக் கொடுங்க. என்னையா? ஒன்னதான் கொடுமா. பைய கொடு. என்ன எதுக்கு பாக்குறீங்க? இரு சார், இங்க பாருங்க சார். ஏய், இதுக்கு என்ன சொல்ற? என்ன இது? எங்க இருந்து கொண்டு வந்த? என்ன இது? எப்படி என் பேக்ல வந்ததுன்னு தெரியாது. வாட் இஸ் திஸ்? சரி சரி, நட. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லாங்க. நட போமா. வெறி பிடிச்ச நாயங்க, எப்படித்தான் இவனுங்களுக்கு மனசு வருதோ? ஆண்டவன் ஒருத்தன் இருக்கானா இல்லாமலே போனானான்னு தெரியல. வணக்கம். 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 வணக்கம்.
ஏய் உன்னை கூப்பிடுறாங்க. என்ன புதுசா ஊமையா? ஏய் உன்னதான் இல்ல நல்லதான பேசுற, அப்புறம் எதுக்கு வாய முடிக்கிட்டு நிக்கிற? உன்னை போ சொன்னாங்களா? என்ன கேஸ்? பிராத்தல இப்பதான சொன்ன, வாய முடிக்கிட்டு நிக்காதன்னு. நீ போய் வேலை பாரு. மாலினி, என்னை பார்க்க வந்தது யாருன்னு தெரியுமா? என் அப்பா அம்மா தம்பி. எங்க கூட்டத்து ஆளுங்களை நாங்க உறவு முறை வச்சுதான் கூப்பிடுவோம். அப்போ வந்தவங்க எங்க குரூப் ஆளுங்க. நாங்க ரொம்ப கட்டுப்பாடானவங்க, காட்டி கொடுக்குறவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டோம். அது தாயா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, மரணம்தான் அவங்களுக்கு தண்டனை. என் புருஷன் எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவன் தான், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காசு காசைப்பட்டு எங்களை காட்டி கொடுத்துட்டான். விஷயம் தெரிஞ்சதும் என் கையால் தான் அவனுக்கு சாவு. ஐயோ, அப்போ நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்கன்னு தெரியாதா? தெரிஞ்சிருந்தாலும் என் முடிவில் மாற்றம் இருந்திருக்காது. நான் வெளியில் இருந்தேன்னா விரோதிகளால் ஆபத்துன்னு தான் போலீஸில் சரணடைஞ்சிட்டேன். சரி, என் ஃப்ளாஷ்பேக்கை விடு. உன் ஃப்ளாஷ்பேக்கை என்கிட்ட சொல்லத்தான் எங்கள் அப்பா அம்மா தம்பின்னு மூணு பேர் இங்கே வந்தது. வருண் வருண் கார்த்திகேயன், அதுதானே அவனோட முழு பேர். சில ஸ்பெஷல் சர்க்கிளில் ரொம்ப பிரபலமானவன். முதல்ல அவர் பார்ப்பாரு, ரெண்டாவது அரேஞ்ச் பண்ணுவார். அதுக்கு அவன் வச்சிருக்கிற பேர் உப்பு பார்க்கறது. அவன் கடைசியாக உப்பு பார்த்தது, அதாவது டீல் பண்ணது, ஒரு நர்ஸை. அது நீ. அப்புறம் பிரகாஷ், வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லாம ரேப் பண்ணுவான். பெரிய லேண்ட் லார்டு பரதேசி, பார்க்கறதுக்கு தான் ஹீரோ மாதிரி இருப்பான். ஆனா ஒரு சரியான வில்லன், ஒரு வெறி பிடிச்ச மிருகம். அதுதான் அவனோட உண்மையான சுபாவம். உன்னை பத்தி உன்னை பார்த்தவனே தெரிஞ்சுக்கிட்டேன். இவனுங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமே, அதுக்கு தான் இந்த குடும்ப சந்திப்பு. நல்லா இருக்கியம்மா? உன்னை இப்படி கேட்குற அளவுக்கு எனக்கு காமெடி பண்ண தெரியாது. எனக்கு எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேன் படி என் வாழ்க்கை நாள் கணக்கில் தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளைங்க கூட செய்ய அசிங்கப்பட்ட சேவைகளை நீ விருப்பத்தோடு செஞ்சிருக்க. உங்ககிட்ட இருக்கிற மனிதாபிமானம் கருணை வேற யாருக்கிட்டேயும் இல்லைம்மா. அம்மா, உன்னுடைய வாழ்க்கை
அந்த ஜெயிலுக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் ஜெயிலிருந்து வெளியே வந்தப்போ இரும்பு மனிதர்களாக வந்திருக்காங்க. நீயும் அப்படித்தான் வருவ. மாலினி, என் சொத்துல பாதிய உன் பேர்ல எழுதியிருக்க. சொத்து முழுக்க உனக்கு தான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி செஞ்சிட்டா தனக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு என் பிள்ளைங்க கோபத்தில் உன்ன விரோதத்தோடு பார்ப்பாங்க. அங்கே ஜெயிலில் நேரத்தை அழுதும் வருத்தப்பட்டும் போக்கிடாத. வெளியே வந்ததும் சாதிக்கணும். பெண்களுக்கு ஒரு முன்னோடி அணிக்கணும். ப்ளீஸ் ஆயாத, ரிலாக்ஸ் தீபக், எனக்கு கொஞ்சம் அழ விடுறியா ப்ளீஸ்? ஷாலினி, என்னை பற்றி நீ கவலைப்படாத. ஜெயிலில் இருக்கேங்கிறத தவிர எனக்கு இங்கே ஒரு குறையும் இல்லை. ரொம்ப சேஃபான இடத்துல தான் இருக்கேன். இங்கே பாரு, நீ பயப்படக்கூடாது. நீ தைரியமாக இருந்தால் தானே நான் நிம்மதியாக இருக்க முடியும். ஆ, இங்கே பாரு,
உன்னை தவிர எனக்கு யார் இருக்காங்க சொல்லு. ஷாயினி, அவங்களே தைரியமாக தானே இருக்காங்க. நீ அழகு நிறுத்து. ஸ்டாப் இட். தீபக் சொல்லுங்க. நீ அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில் தான் நான் அவளை பற்றி கவலைப்படாமல் இருக்கேன். நீ அவளை பத்திரமா பார்த்து. கண்டிப்பாக ஷாலினியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐ லவ் ஹர். இங்கே பாரு சந்தானம் சார், டபிள்யூஎம்சியில் மீட் பண்ணியேன். அவரோட அட்வொகேட்டோட கார்டு இந்த. அவருக்கு கால் பண்ணிட்டு போய் பாரு. சந்தானம் சார் கடைசியாவா கடைசி எழுதின லெட்டர் அதுவும் இதில் இருக்கு, படிச்சு பாரு. அவர் அட்வொகேட்டை போய் பாருங்க. மல்லி, டைம் ஆச்சு. சரி, நீங்கள் கிளம்புங்க. கிருஷ்ணவேணி. எப்படி, தற்கொலையா இல்லை? யாருக்கு தெரியும்? அக்கா, அக்கா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த கிருஷ்ணவேணி இல்ல? இல்ல, தெரியும். எப்படிக்கா இவ்வளோ காவல் இருக்கிற ஜெயிலுக்குள்ள எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை தற்கொலையா இருக்குமோ? இல்லை கொலையா? ஆமாம். என்னக்கா சொல்கிறீங்க? கொலைன்னு சொன்னேன். அது கொலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்று ராத்திரி நீ தூங்கிட்ட. பொம்பளைங்க இருக்கிற ஜெயிலுக்குள்ள ஒரு ஆம்பளை வந்திருக்கான். இது தெரியாம நடந்திருக்காது. என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாம் உள்ள வரும்போது செக்கிங்ல இருக்கிற கான்ஸ்டபிள் கையில கிளவுஸ் மாட்டிக்கிட்டு நம்மளை செக் பண்ணல? இந்த நாய்க்கு மட்டும் பண்ணலையா? ரொம்ப டீப்பா போனா எல்லாரும் மாட்டிப்பாங்க. அதனால இதை சத்தம் இல்லாம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாரு. இதெல்லாம் இங்க சகஜம்தான் மாலினி. நீ போய் நிம்மதியா உன் வேலையை பாரு. போ
தலைநகரம் புதுடெல்லியில் 5 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 25 வயதான மனோஜ்குமாரும் அவனது நண்பனும் சிறுமியை கடத்தி சென்று 2 தினங்கள் தண்ணீர் உணவு எதுவுமின்றி அடைத்து வைத்து கற்பழித்துள்ளனர். சமீபத்தில் திருமணமான மனோஜின் மனைவி பிறந்த வீட்டிற்கு சென்றுள்ள சமயத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிகிறது. மீட்கப்பட்ட சிறுமி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிக அளவில் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. 3 மெழுகுவர்த்திகள் மற்றும் எண்ணெய் பாட்டில் ஒன்றும் இச்சிறுமியின் பிறப்புறுப்பின் வழியாக அடைக்கப்பட்டதாக அதை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றிய மருத்துவர்கள் தெரியப்படுத்தியுள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள இச்சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக தெரிகிறது. என்னாச்சு மாலினி, என்ன யோசனை? நான் வெளியில போகணும். போய் கொல்லணும். 5 வயசு குழந்தைய பலாத்காரம் செய்யறாங்க, 70 வயசு கிழவிய ரேப் பண்றாங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் பட்ட அவஸ்தை இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஏதோ நடந்தது முடிஞ்சு போச்சுன்னு மறந்துருக்க முடியல. கண்ணு மூடினா தூங்க முடியல. எனக்கு வெளியில போகணும். இவங்களை விடக்கூடாது. நான் வெளியே போகணும். என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நான் நினைப்பேனா? ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளேயும் ஒரு புலி இருக்கும். அது முழிச்சிருச்சுன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. கொன்னவன் உயிர் போகும்போது நான் செஞ்சது சரின்னு தோணும். அப்படி தோணுச்சுன்னா அந்த நிமிஷம் நாம் ஆண்டவன் மாதிரி. நீ வெளியில போனதும் இந்த பிரகாஷ் வருண் இவனுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நான் என்னோட வக்கீல வர வைக்கிறேன், அவர் உன்னை வெளியில கொண்டு வந்துருவாரு. கோர்ட்ல நான் சொல்ற மாதிரி சொன்னா போதும். இதுக்கு முன்னாடி நீ எந்த குற்றத்துக்காகவும் ஜெயிலுக்கு போனதில்லை. நோ பாஸ்ட் கன்விக்ஷன், அதனால ஈஸியா இருக்கும். அப்படியும் முடியலன்னா பணத்தை கொடுத்து முடிச்சிட வேண்டியதுதான். All the best, Malini. Thank you. பரவாயில்ல, உட்காருமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். டேய், இளநீர் கொண்டு வா. வேண்டாங்க. குடிமா, சூடு தனியும் குடி. சரி, ஜானகி சொல்ல விட்டுருக்குன்னா அதுக்கு மறுபேச்சே இல்லை. நியாயமாக இருந்தால் தான் ஜானகி தலையிடும். உன் மேலே ரொம்ப பிரியம்மா அவளுக்கு. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, எல்லாம் ரெடியாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு தடவை கலந்து பேசிட்டு முடிச்சிடும். என்ன சொல்கிறம்மா?
வணக்கம் சார். ஹாய் சார். குட் ஈவினிங். ஹலோ சார். ஆ ஹாய், ஹவ் யூ? ஃபைன் சார். ஓகே. குட் ஈவினிங் சார். ஆர்டர். குட் ஈவினிங். யூஸ்வல் ஓகே சார். யா சார். கேன் ஐ? என்ன சார், பிஸ்னஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சுவாரஸ்யமான டீல் இருந்தால் பிஸ்னஸ் கொடுக்கலாம். எந்த விஷயத்தில் வரும் ரொம்ப கெட்டிக்காரையா? அப்படி சொன்னால் எப்படி சார்? ஏய் அங்கே பாரு சார். அங்கேயா? அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணா சார்? அது இல்லையா, அதுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கிறது. அந்த பிளாக் ட்ரெஸ்ஸே நல்லாயிருக்கும் சார். அப்படியா? அதை நீ பார்த்துக்க. அதுக்கு எதிரில் இருக்கிறது எனக்கு ஏற்பாடு பண்ணு. ஆர் யூ ஜோக்கிங் சார்? டு ஐ லுக் லைக் ஐ அம் ஜோக்கிங்? ஐ அம் சீரியஸ் மேன் சார். அந்த பொண்ணு ஹேண்டிகேப்டு சார், நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்காந்துருக்கு சார். தெரியுதா? அதான் நல்லாயிருக்கும், புதுமை. இது வரைக்கும் என்ன பார்த்ததும் எழுந்து ஓடி போன பொண்ணுங்க இல்லை, ஒத்து போகாததால் நான் இதையோ தூக்கி மண்டலை போட்டு உடைச்சி மயங்கி கிடக்கிற பொண்ணுங்க இதுங்களை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் ஒன் புதுசாக சுவாரஸ்யமாக இருக்கும். எனிதிங் ஃபார் ஹர் மேன். ட்ரப்பா ட்ரை பண்ணு. ம் சார் ஒன் மோ சார். நின்னோ. 7:30 நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். ஓகே சார், தேங்க்யூ. முடிச்சிடு. பேர் என்ன? ஆண்ட்ரியா. நைஸ் நேம். எஸ் நோ நோ, கோயிங் ஆன் வெல். ஃபைன். எந்த ஊர்? கோவா. ஐ குட் மேக் இட் அவுட். உன் ஸ்கின் பார்த்தாலே தெரியுது. ஓ, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டா? கரெக்ட். திஸ் வில் பி யுவர் லாஸ்ட் கால். வை? ஈவன் இஃப் யூ ஸ்க்ரீம், நோ ஒன் கேன் ஹியர். Are you going to make me scream? You want to scream? With pain or pleasure? Rendu kitta theta onna. Oh, seri porumba alaga irukku. Mine? Hmm. Really? Happening. No one is going to hear you, even if you scream. Kathi paru, kathari paru, yaar kadhali viladu. Oh, you enjoy. hey yaarra ningala nena kattringa dai dai na yaar theriyamada dai idunga da dai leave me
இதை பாரு, என் மேலே எந்த தப்பு கிடையாது. ட்ரக் கேஸில் நீ உள்ளே போனதில் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸில் ஜெயிலில் ஒன்று என்ன வேணால் செஞ்சுருக்க முடியும். பட் ஐ டிடன்ட் டு எனிதிங். மல்லி ப்ளீஸ், என்னை ஒன்றும் பண்ணிடாத. நான் நோயாளி, உனக்கு தெரியும். எனக்கு பிபி, இன்சோமென்யா, என்னை விட்டுருமா? மரணந்தான் உன் நோய்க்கு மருந்து. ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குற, என்னை விட்டுடு. Hey, 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 what's this? Hey, hey, what you doing? What you doing? What's this? இது நல்ல பாம்பு. உனக்கு புரியணும்னா இந்தியன் கோப்ரா. இதுக்கு ஏன் நல்ல பாம்புன்னு பேருனா, இது ஒன்ன மாதிரி பொறுக்கிங்களை மட்டும்தான் கடிக்கும். இது கடிச்சு விஷம் உடம்புக்குள்ள போன தசைகளை செயலிழக்க வச்சு respiratory failure or cardiac arrest maradep erpadum varu sollada sollada yena vetidu yena vetidu please nee or nurse please sister please please sister ha ena sonna sis சிஸ்டர். சிஸ்டருக்கு தமிழ்ல என்ன? சகோதரி. உன் சகோதரி நீ கற்பழிச்சிருக்கியா? பயமா இருக்கே. பிரகாஷ், டென்ஷன் ஆகாத, டைம் வேஸ்ட் பண்ணாத. யூ ப்ளாடி பிட்ச். ஒண்ணும் இல்ல, ரொம்ப பயந்தேனா பிபி ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும். கொன்னவன் உயிர் போகும்போது நான் செஞ்சது சரின்னு தோணும். அப்படி தோணுச்சுன்னா அந்த நிமிஷம் நாம ஆண்டவன் மாதிரி.
The number you have dialed is currently busy. Sir, signature. Here, sir. Thank you, sir. What now? 6:30 ki moon audition irukku sir. Just reminding you. Cancel them, not today. Wednesday project report kodukano. Inniki audition panna da mudiyum. Okay. Sir, you all right? Shall I send you a coffee? No! Just please go. Go. Sari, ninga kalamla. We'll call you, okay? Wrap it up. We're done for the day. Okay, thank you. Paakla. Bye. Not possible. He is quite busy today. Unga eppa priya irukkaangalo or appointment kudutha. Okay, yen card unga kitta kuduthu poren. Okay. Please ask him to call me. Okay. Yes, sir. Prarthana. Oru nimisham. Vara solunga. Yen veettukku. 9 manikku. Okay, sir. ஹலோ, இன்னைக்கு ராத்திரி of wine, Prarthana? Why not? Come over. Come, take a seat. Red wine? Okay. Here you go. Thank you. Cheers. So, you're Prarthana, yes? Yeah.
ராத்திரியில் ஏன் சன்கிளாசஸ் போட்டுட்டு இருக்கீங்க? மெட்ராஸ் ஐயா, வெல்கம் பேக் நர்சம்மா. கருப்பில் ஒரு கண்ணாடியும் சிகப்பில் ஒரு முக்காடையும் போட்டுக்கிட்டா நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? ஆஃப்டர் ஆல் பொம்பளை நீ. என்ன, உன்னை ஒரு 100 தடவை கட்டி பிடிச்சிருப்பாடி. காற்று போக முடியாத அளவுக்கு இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் என் உடம்புல புதையிற மாதிரி கட்டி பிடிச்சிருக்கேன்ல. ஓப்பன் யுவர் டேம் மவுத் அண்ட் டெல் மீ. என்னடி புதுசாக BMW காரில் ஒரு கிழவனோட பார்த்தேனே. ராமசாமி ஐயா, அவருக்கு நான் ஸ்பெஷல் நர்ஸ். அப்போ இது என்ன பிரார்த்தனா, பார்ட் டைம் ஜாபா? என் பேரை சொன்னால் என்னை பார்க்காம இருந்துருவியோன்னு என் ஃப்ரெண்ட் கார்டை யூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலான்னு வந்தேன். அதான் உன் பிளானா? அப்பாயின்மெண்ட் கிடைச்சாச்சு, என்னையும் பார்த்தாச்சு. இப்போ என்ன, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல வரும். இது இதுதான் என் மாலினி, பர்ஃபெக்ட். வருண், உன்னை பார்க்காம என்னால் தூங்க முடியல. I love you. குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் வருண். சிவியா, ஹேங் ஓவர் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஹேங் ஓவர் இல்லை, மயக்கம். மயக்கமா இல்லை மயக்கனியா? மயக்க மயக்கன. ஆஹா, அண்ட் வாட்ஸ் தட்? நேத்திக்கு நீ குடித்த கடைசி விஸ்கியில் நீ மயங்கிறதுக்கு மருந்து கலந்துருந்த. என் மூஞ்சியை பார்த்தது போதும், உன் கை கால பாரு. ஏண்டி கட்டி வச்சிருக்க? இரு இரு, அசையாத. உனக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன், 2 லேயர் தையல் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனஸ்தீஷியா எஃபெக்ட் குறைஞ்சிடும், அப்புறமா எல்லாம் தெளிவாக ஃபீல் ஆகும், வலி கூட நல்லா தெரியும். என்னடி பண்ண? ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. உன்னை செடேன் பண்ணி நீ மயக்கத்தில் இருந்தப்போ உன் ஆண் உறுப்பை வெட்டி எடுத்துட்டேன். மெடிக்கல் டேர்ம்ஸில் இதை பினெக்டமின்னு சொல்லுவாங்க. யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் போட்டிருக்கேன். ஸோ நத்திங் டு வரி. ஐயோ, என்ன அசிங்கமா இருக்கா? எத்தனை தடவை தெருவில் பொம்பளைங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம இங்க சிறுநீர் கழிக்காதீங்கிற போர்டு மேலேயே போயிருப்பேன். அது அவசரத்துக்கு, இது அவசியத்துக்கு. யூ பிட்ச். நான் பொட்ட நாய் அதானே? I'm okay with it. அந்த நாயை விற்று அதை திங்கிற ஒன்று எப்படி கூப்பிடுறது? பாஸ்டர்ட் பாஸ்டர்ட். சாரி சாரி, நீ பண்ணுற வேலைக்கு இந்த பேர் சரியாக வராது. எஸ் பிம்ப். பலி பலிக்கும், பலினா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீ இது வரைக்கும் கொண்டாடி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த செக்ஸ் இனிமே உனக்கு கிடையாது. ஆம்பளைங்கிற கெத்தோட நீ எந்த பொண்ணு முன்னாடியும் நிற்க முடியாது. இந்த ஆன்டிபயோட்டிக் செப்டிக் ஆகாமல் இருக்கு, சுகர்லாம் இல்லையே.
கோவம். வாழ்க்கையில் முதல் தடவை எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகும்போது கோவம் வரும். என்ன சித்திரவதை பண்ணி கொல்லணும் அதானே? சச்சா, நீ உயிரோடு இருக்கணும். நீ எல்லாம் நிம்மதியாக போயிட்டா இப்படி. உன்னை கொல்லணும்னு நினச்சிருந்தா இந்த கத்தியும் கத்திரிக்கோலியும் வச்சு வெட்டியிருக்க மாட்டேன், குத்திருப்பேன். கத்தாத, தையல் விட்டுடுச்சுன்னா பிரச்சனை. ஒரு ஆம்பளையால் எந்த வழியை கூட தாங்க முடியாது. ஓ, அதான் வெட்டியாச்சே. நீ வெட்டி போட்ட ஆரஞ்சில் இல்லடி ஆம்பளத்தனம். அடட, உன்னை நீ இன்னும் ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஜெயிலேருந்து வெளியே வந்ததும் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும்னு தன் சொத்துல பாதி என் பேருக்கு எழுதி வச்சா இருப்பார் சந்தானம் சார். அவர் ஆம்பளை. உன்னை யாருன்னு தெரியலனாலும் கூட ஒரு பொண்ணுக்கு நேர்ந்த அநீதியை எதிர்க்கணும்னு இப்ப என் கூட துணையா இருக்காரு ராமசாமி ஐயா. அவர் ஆம்பளை. இவ்வளோ ஏன், நான் இருக்கேன், ஷாலினியை பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு எனக்கு தைரியம் சொன்னாப்பார் தீபக். அவன் ஆம்பளை. வருண் கார்த்திகேயன், கடவுள் இந்த உலகத்தை படித்தப்போ முதல்ல ஆணை படித்தான், அடுத்து படித்த பெண்ணை மதிப்போடையும் பாசத்தோடையும் பார்த்துக்கிற அந்த வர்க்கத்துக்கு தான் ஆம்பளைன்னு பேர் வச்சான். நீ என்ன பேர் வேணால் வச்சுக்கடி, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கா, உன் சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்ன மாதிரி பொண்ணுங்களை வியாபாரம் செய்வேன், இன்னும் நிறைய சம்பாதிப்பேன். வெக்கமா இல்லை? இதில் என்னடி வெக்கம், இந்த பிஸ்னஸ் பண்ணி தானே நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். எந்த நிலைமைக்கு வரும் கார்த்திகேயன்? என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த நீ உயிரோடு இருக்க மாட்டேன். எல்லாம் பண்ணிட்டு நீ மட்டும் உயிரோடு இருக்க? ஓ, சொல்ல மறந்துட்டேன். பிரகாஷ் உன்னோட விஐபி கஸ்டமர். அவனை என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்? அந்த பொறுக்கியை கொல்லணும். அவனை நான் கொன்னுட்டேன். அவன் பண்ணது எனக்கு ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிச்ச மாதிரி. அந்த நாயை நான் அடிச்சு கொன்னுட்டேன். உன்னை கம்பேர் பண்ணும்போது பிரகாஷ்க்கு கொஞ்சம் கம்மியான தண்டனை தான். நான் ஏன் இப்படி மாறினேன், எனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு யோசிச்சு பாரு. என்னெல்லாம் சொன்னேன், எப்படியெல்லாம் ஏமாத்துறேன். என் தோளில் சாஞ்சிக்க, என் மடியில் படுத்துக்க. நீ எல்லாம் உயிரோடு இருக்கணும்டா. அவஸ்தப்பட்டு அவமானப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும். தேர்ஸ் நோ ஹரி. உன் முன்னாடி நிற்கிற மாலினியை உருவாக்குனது நீ. நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது. அங்கே நான் சந்தித்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் எனக்குள்ளே இருந்த தைரியத்தை வெளியில் கொண்டு வந்துடுச்சு. நியாயம் கேட்டு நீதி கேட்டு உங்கள் மேலே வழக்கு போட்டால் கீழ்கோர்ட், மேல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு ஒவ்வொரு படியாக போய் நீங்களும் நியாயம் கேட்பீங்க. உங்களுக்கும் சட்டம் இருக்கு. தண்டனை இல்லாமல் வாதாடி வெளியே கொண்டு வரக்கூட மனுஷங்க இருக்காங்க. மனித உரிமைன்னு மனித தன்மையே இல்லாத உங்கள் மேலே கருணை காட்ட சொல்லுவோம் ஆளுங்க இருக்காங்க. ஓட ஓட விரட்டுறது, கூட்டம் கூட்டமாக கற்பழிக்கிறது, இதெல்லாம் மனுஷங்க செய்யறதாடா? அடிப்பட்ட எனக்கு தானே வழி தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு மரண தண்டனை போதாது. வேற யோசிச்சு பார்த்தேன், உன்னோட ஃப்ரெண்டா, உன்னோட காதலியா, உன்னை பெத்த தாயா கூட யோசிச்சு பார்த்தேன். இதுதான் உனக்கு புரியற மாதிரி எளிமையான தண்டனையா தோணுச்சு? என் கோவத்தை பதிவு செஞ்சிட்டேன். இன்னைக்குதான் ஒரு நர்ஸ்ங்கிறதுக்காக பெருமைப்படுறேன். நாட் எனி மோர். நான் வெட்டினது நகம முடியோ இல்லை, திரும்ப வளர்ந்துடும், திமிர காட்டலான்னு நினைக்காத. ஒரு தழும்பை விட்டுட்டு போறேன், திருந்து.
ஆம்பளையா இல்லைனாலும் மனுஷனா மாறலாம். A better option. மடமை கொளுத்துவோம், மங்கை தன்னை கொடுமை செய்யும் தீமை கொளுத்துவோம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம், மங்கை தன்னை கொடுமை செய்யும் தீமை கொளுத்துவோம். பூ போல பெண்கள் என்றோம் பருத்தேராம் வாடிட வைத்தோம், பூவேணி புயலாய் மாறி பாபா போராடு, பெண்ணுக்குள் வெண்மை உண்டு மென்மைக்குள் வண்மை உண்டு, பெண்ணுக்கோர் துன்பம் தந்தால் சாய்ப்போம் வேரோடு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம், மங்கை தன்னை கொடுமை செய்யும் தீமை கொளுத்துவோம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம், மங்கை தன்னை கொடுமை செய்யும் தீமை கொளுத்துவோம். பூ போல பெண்கள் என்றோம் பருத்தேராம் வாடிட வைத்தோம், பூவேணி புயலாய் மாறி பாபா போராடு, பெண்ணுக்குள் வெண்மை உண்டு மென்மைக்குள் வண்மை உண்டு, பெண்ணுக்கோர் துன்பம் தந்தால் சாய்ப்போம் வேரோடு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம், மங்கை தன்மை கொடுமை செய்யும் தீமை கொளுத்துவோம். நதிகள் என்று பெண்ணை சொன்னது அணையில் வைத்து பூட்டிடவா, சிலைகள் என்று பெண்ணை சொன்னது கல்லை போல மாற்றிடவா, வா 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 போராடு சாய்போமே வேரோடு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம், மங்கை தன்மை கொடுமை செய்யும் தீமை கொளுத்துவோம்.